அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம், அதாவது தேர்வு இல்லாமல், டெட்டுக்கு பிறகு தேர்வு இல்லாமல் நேரடி பணி நியமனம். வழக்கு தொடுத்த 400 ஆசிரியர்களுக்கு மட்டும் நேரடியாக பணி நியமனம் செய்ய போகிறதாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 400 போஸ்டிங் மட்டும் விட்டுட்டு மற்ற போஸ்டிங்க்கு எக்ஸாம் நடத்தி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, போராட்டம் செய்த 2000 பேரின் நிலைமை என்ன? எங்களுக்கு நாங்களும் தானே எங்களுடைய கோரிக்கைக்காக போராட்டம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா? அல்லது 2013 தேர்ச்சி பெற்று பணி இல்லாமல் காத்து கொண்டிருக்கும் 20000 ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் ஆகி 2013 பாஸ் ஆகிட்டு இந்த டெட்டு பாஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிற 20000 பேருக்கு அவங்களுக்கு பணி நியமனம் எப்படி நடக்கும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள். 2000 பேர் போராட்டம் செய்தவர்களுக்கா, அல்லது இந்த டெட் பாஸ் பண்ண இவங்களுக்கு போஸ்டிங்கு? இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோடு நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வழக்குகளை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடியாக பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்துக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. வேறொரு தேர்வு மூலமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப திட்டமிடப்பட்டது. அதே மாதிரி டெட்டு அந்த தேர்வை தடை செய்ய வேண்டும், தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும், தேர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒன்றுன்னா விசாரணைக்கு வரப்போகுது. அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, 2013 டெட் ஆசிரியர் வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிற வழக்கு. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய 400 ஆசிரியர்களுக்கு மட்டும் போஸ்டிங்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லி மனு ஒன்று போட்டிருக்காங்க அந்த வழக்கில். ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துலேயும் சொல்லியிருக்காங்க, சரி ஓகே இந்த 400 பேர் வந்து வழக்கு தொடுத்து காத்துட்ருக்காங்க, இந்த 400 பேருக்கும் இந்த 400 போஸ்டிங்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற வேலைகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு, நேரடி பணி நியமனத்துக்கான இந்த போஸ்டிங்ஸை மட்டும் விட்டுட்டு செய்யுங்க அப்படின்ற உத்தரவை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதற்கு அடிப்படையாக வரும்? ஸோ இந்த 400 பேரை தவிர இந்த 2013 பாஸ் பண்ணவங்களும் அல்லது போராட்டத்தில் ஈடுபட்ட மற்ற ஆசிரியர்களும் முட்டாள்களா? ஸோ எங்களுக்கு பணி நியமனம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாச்சு, ஒரு உத்தரவு வெளியாகிருக்கு அப்படின்னாக்கா, அதை பொறுத்து மற்றவர்களுக்கும் அதே நியதியை பொறுத்து மற்றவர்களுக்கும் அதே மாதிரியான தீர்ப்பு வழங்க முடியும், வழங்குவாங்க. ஸோ மீண்டும் மற்ற ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களோ அல்லது 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களோ மீண்டும் வழக்கு தொடுக்கும்போது, ஸோ நாங்களும் 2013 பாஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் நேரடி பணி நியமனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கும்போது, அவர்களுக்கும் இதே தீர்ப்பு, இது வழங்கப்பட்ட அதே தீர்ப்பு மீண்டும் இவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கும் நேரடி நியமனங்கள் கிடைக்கும். இதில் விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லாராலையும் வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. எல்லாராலையும் பணம் செலவழித்து வழக்கு தொடுத்து தங்களுடைய நீதியை பெற முடியுமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆசிரியர் அந்த சங்கத்தினரும் பார்த்திங்க அப்படின்னாக்க, 149 ரத்து செய்யணும் அப்படின்றது தான் முழுமையான முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி அமைச்சர் தரப்பில் ஆகட்டும், திமுக அரசாகட்டும், இது குறித்து பெரிய அளவில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாமல் எந்த அந்த சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துறதும், அதே மாதிரி அலட்சிய போக்குமே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கான திட்டமிடல் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் எதிர்கட்சி மற்றும் மற்ற திமுக அல்லாத ஆளுங்கட்சி அல்லாத மற்ற பல கட்சியினர் வந்து ஆசிரியர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தொடர்ந்து ஆசிரியர்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்றது அது வேதனையின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இந்த வழக்கு, இந்த மாதிரியான 400 பேருக்கு மட்டும் 2000 பேரின் நிலைமை என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரே கையெழுத்து, 149
ரத்து பண்ண வேலையை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பணி நியமனத்திற்கான புதிய நடைமுறையை உருவாக்க போகிறாங்க. அந்த நடைமுறைப்படி போஸ்டிங்ஸை போட போகிறாங்க. எங்களுக்கு தேர்வு தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2013 இல்லாத மற்ற ஆசிரியர்கள் அல்லது 2017 இல்லாத மற்ற ஆசிரியர்களுக்கு கேட்கும்போது தேர்ச்சி பெற்றவர்களின் விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தேர்வு வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. இதுதான் அவங்க எங்களுக்கு தேர்வு வேணும் அந்தபடி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்போது அதுக்கு மேலே இந்த 2019 மேலே யார் 2018 மேலே யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜீவாவை பாஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு போங்க. இவங்களுக்கு பாஸ் பண்ணவங்கள சீனியாரிட்டி அடிப்படையில் மொத்த போஸ்டிங் இவ்வளோ, இதில் உங்களுக்கு இவ்வளோ, இதில் உங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்ன அரசு நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய இது எல்லாமே அடுத்தடுத்து கேள்விகளை உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. இது தீர்வு அல்ல. அடுத்தடுத்து கமா மாதிரி போட்டு அடுத்தடுத்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இது விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆசிரியர் வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு.